போன கிளாஸ்ல இந்த எழுபத்தாறாவது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம் கருடாபாத விஸ்லிஷ்ட மேகநாத அஸ்திரபந்தன தாசரத்யோ க்ஷணக்லேஷ அபவது அதோட நிறுத்தினோம் சோ வந்து அந்த கருடனுடைய அஹ் வருகையினால அஹ் நாக மேகநாதனால போடப்பட்ட அந்த அஸ்திரத்தினால கட்டப்பட்ட அந்த தாசரத்யோகோ அந்த தசரதனுடைய பிள்ளைகளான ராமலக்ஷர் ராமலக்ஷ்மணர் தான் வந்து அனு அனுபவிச்சா கொஞ்ச நேரம் தான் அந்த கட்டத்தை அனுபவிச்சா அது எப்படி இருந்தது அப்படின்னா சொப்ன பிரவர்த்தகாய்வா பவது அப்படியே சொப்பன சொப்பனம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்தா அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது அந்த அந்த அஸ்திரமானது அவ அஸ்திரத்தினுடைய அட்டாக் ஆனது அவ சரியா இதோட போன கிளாஸ் நிறுத்தினோம் அடுத்த கிளா அடுத்த ஸ்லோகம் வந்து ததோபிபேத பௌலஸ்தியா சக்தியா வக்ஷசி லக்ஷ்மணம் ராமஸ்து அநாகதோபி ஆசீது விவர்ண ஹயா சுஜா சுஜா சோ வந்து என்ன அப்படின்னா பௌலஸ்தியா தத பிறகு அந்த பௌலஸ்தியனானவர் அதாவது பௌலஸ்தியா அப்படின்னா ராவணஹா நீங்க போட்டிருக்கார் ஆஹ் இவனும் கூட மேகநாதனும் கூட சோ வந்து அந்த புலஸ்திய வம்சத்துல பிறந்தவ அத்தனை பேருமே பௌலஸ்தியான்னு பேரு சோ அந்த பௌலஸ்திய நானவன் என்ன பண்றான் அப்படின்னா சக்திங்கிற ஒரு ஆயுதத்தினால லக்ஷ்மணனை வந்து வக்ஷசி விவேத இந்திரஜித்து தான் லக்ஷ்மணனை வந்து சக்தி ஆயுதத்தினால அடிக்கிறான் இல்லையா சோ ததா பௌலஸ்தியா அந்த பௌலஸ்திய நானவன் அந்த புலஸ்திய வம்சத்துல பிறந்தவன் சக்தியா சக்திங்கிற ஒரு ஆயுதத்தினால லக்ஷ்மணன் லக்ஷ்மணனை வக்ஷசி வக்ஷசு வக்ஷசுல விவேத பிளந்தான் மஸ்தூ அனாகத்தோ அப்பி சுஜா விதீரண ஹுதய ஆசீது ராமரோ அனாகத்தோ அப்பி அடிக்கப்பட்டவன் நடத்தான் ஹிட்னு நடத்தோம் ஹிட் ஆகப்பட்டவன் அடிக்கப்பட்டவன் ஆகத்தக ஹத்தகானா கொல்லப்பட்டவன் ஆகதகனா அடிக்கப்பட்டவன் அனாகத்தகனா ராமருக்கு வந்து எந்த பங்கமும் ஆல எந்த ஆயுதமும் ராமரை அடிக்கல இருந்த பொழுதிலும் தன்னுடைய தம்பி வந்து விழுந்துட்டான் அந்த தம்பிக்கு வந்து சக்திங்கிற ஆயுதத்தினால அவனுடைய வக்ஷசானது வக்ஷஸில் வந்து அதை அடிச்சது அப்படிங்கிறதுனால ராமரும் அநாகத்தோப்பி அடிக்கப்பட்டா பட்டவராக அஹ் அடிக்கப்படாத படாதவராக இருந்த பொழுதிலும் சுஜா விதீர்ண ஹதயாக ஆசீது சுஜா தன்னுடைய வருத்தத்தினால பிளக்கப்பட்ட ஹிருதயத்தோட இருந்தார் ராமர் இதான் ஸ்லோகார்த்தம் இங்க வந்து பதச்சேதம் பார்த்தேன்னா தத பிறகு ததா விவேத பௌலஸ்திய சக்தியா வக்ஷசி லக்ஷ்மணம் ராம து அநாஹ அபி சோ இந்த இடத்துல ராமஸ்து அநாஹதோபி ஆசீத் ஹிருதயா இவ்வளவு பதம் இருக்கு ராம தூ ராமஸ்து தூ பிளஸ் அநாகத்தம்வா னாஹம் அபி ஆசீத்து விவர்ணயு அதுக்கப்புறம் ஆஹ் அன்வயம் லக்ஷ்மணம் வக்ஷசி ராமஸ்து தௌலஸ்தியம் வசசி விபேதராமஸ்து அனஹனி விதீர்ணய ஆசீத் திரகு பௌலஸ்ய அந்த புலஸ்திய வம்சத்துல பிறந்த அந்த ராவணனும் இங்க வந்து ராவணகான்னு கொடுத்துருக்காரு சோ ராவணன்னு எடுத்துக்கலாம் ஆக்சுவலி இந்திரஜித் தான் சக்தி ஆயுதத்தினால லக்ஷ்மணனை அடிச்சான் சோ ததா பௌலஸ்தியா அந்த புலஸ்திய வம்சத்துல பிறந்த அந்த ராவணனானவன் சக்தியா சக்திங்கிற ஒரு ஆயுதத்தினால லக்ஷ்மணம் லக்ஷ்மணரை பக்ஷசி மார்பில் விவேத அடித்தான் சரியா சோ ராமஸ்து ராமரோ அநாகதோ அபி ராமரோ அந்த தூங்கிறது ராமரோ ராமரோ என்றால் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுக்காக அந்த தூ ராமரோ அனாகத்தோ அபி அடிக்கப்பட்ட அடிக்கப்படாத படாக படாதவராக இருந்த பொழுதிலும் கூட சுஜா தன்னுடைய ஒரு துக்கத்தினால் விதீர்ணுதயா ஆசீத்த என்ன துக்கம் அவருக்கு தம்பி இந்த மாதிரி அடிபட்டுட்டான் அதனால இவருக்கு அடிபடாத பொழுதிலும் கூட அவருக்கும் வந்து விதீர்ண ஹிருதா அப்படின்னா பிளக்கப்பட்ட ஹிருதயத்தோட இருந்தார் அதாவது நமக்கு வந்து அடிபடாட்டியும் நம்மளை சேர்ந்தவாளுக்கு வந்து அடிபட்டா நமக்கு என்ன ஒரு துக்கம் கொடுக்கும் ஒரு சரீர துக்கமும் இருக்கும் ஒரு மன இருக்கும் சோ இங்க வந்து அதான் அவர் ராமருக்கு ஆசிச் நாட் ஹிட் பை எனி திங் ஹி வாஸ் நாட் அட்டாக் பை எனிதிங் ஓகேவா இன் ஸ்பைட் ஆஃப் ஏ அதனால என்ன கிரீஸ் அப்படின்னா தன்னுடைய தம்பியான லக்ஷ்மணனுக்கு இந்த மாதிரி ஆயிடுத்தே அப்படிங்கிற ஒரு சரியா சரியா இருக்கா படிங்க ஸ்லோகத்தை படிச்சுட்டு அண்மயம் சொல்லிட்டு ஒன்னொண்ணுக்கும் பத பரிச்சயம் சொல்லிடுவாங்க சரியா உம் சக்தியா லக்ஷ்மணம் रामः तु अनाहतो अपि आसीत् विदीर्णहृदयः शुचा mm. mm. इतः ततः अव्ययम् mm. पौलस्त्यः अकारान्तपुलिङ्गः प्रथमाविभक्ति एकवचनं mm. शक्त्या शक्त्याङ्गद् विभक्ति तृतीयविभक्ति एकवचनं mm. लक्ष्मणम्

அஹ் பௌலஸ்தியா சக்தியா சோ பௌலஸ்தியா லக்ஷ்மணம் விபேத அதான் மெயின் சென்டென்ஸ் உங்களுக்கு சரியா உம் பௌலஸ்தியா பௌலஸ்தியனானவன் அஹ் லக்ஷ்மணனை அஹ் அஹ் பிளந்தான் அப்புறம் ராமஹா விதீர்ண ஹதய ஆசீத்து ராமராணவர் பிளக்கப்பட்ட ஹிருதய ஹிருதயத்தோடு இருந்தார் சரியா அது ரெண்டுமே இருக்கு ரெண்டு வரப்புமே இருக்கு அதுக்கப்புறம் அர்த்தம் முடிங்கும்

அதுக்குதான் சக்திக்கு இன்னொரு பேர் அது காசு சாமர்த்தியோகோ சக்தி இதுவா உம் லக்ஷ்மணம் உரக உரசி உராம்சி வக்ஷ வக்ஷசி வக்ஷாம்சி மாதிரியே உரக உரசி உராம்சி அப்புறம் அப்படின்னா அடித்தான் விதாரயா மாச உம்

ஆசீத் சோ விதீர்ண ஹிருதயா அப்படின்னா விதாரித்த ஹிருதய பிளக்கப்பட்ட ஹிருதயத்தோட இருந்தார் சோ ராமராணவர் சோகேன விதாரித்த ஹிருதய ஆசீத் எதனால அப்படின்னா ராவண சக்தியா லக்ஷ்மணம் உரசி தாடையா மாசை விதாரையாம் ஆசை தஸ்மாத்து காரணாத்து ராமஹ சோகேன விதாரித்த ஹிருதயா அபவத் சோ நீங்க சமஸ்கிருதத்துல எழுதும் போது சிம்பிளா எழுதணும்னா இந்த மாதிரி எழுதலாம்

ராவண நானவன் சக்தியை பிரயுஜிய அப்படின்னா உபயோகித்து விட்டு பிரயோஜனம் அப்படின்னா உபயோகம் நடத்தும் பிரயுஜியா உபயோகம் செய்து விட்டு லப்ல இருக்கு லக்ஷ்மணரை அடித்தான் சரியா லக்ஷ்மணக பூத்தலே பத்தத் அப்பதத்து சோ லக்ஷ்மணக லக்ஷ்மணனானவன் பூதலே பூமியில் அப்பதத்து விழுந்தான் ஆஹ் தச்க்கேன ராமோ

தச்சோகேன அப்படின்னா அந்த அந்த தஸ்மாத்துக்கு தஸ்மாத்து அஹ் உண்டான சோகேன சோகத்தினால் தத்து பிளஸ் சோகேன தோக்கேனங்கிறது சந்தியில இருக்கு தகாரம் வந்து சகாரமா மாறிட்டு இருக்கு ராமஹ அகதோ அபி ராமராணவர் அடிக்கப்படாதவராக இருந்த பொழுதிலும் கூட தத் பார்ஷ்வே தசிய பார்ஷ்வே தஸ்ய லக்ஷ்மணசிய பார்ஷ்வே பார்ஷ்வம்னா பக்கத்துலன்னு அர்த்தம் தசிய லக்ஷ்மணஸ்ய பார்ஷ்வே அப்ப தத்து விழுந்தார் அப்புறம்

சரியா தென்னர்க்கா ஸ்லோகம் எஸ் ததோ விவேத பௌலस्य சக்தியாவக்ஷசி லக்ஷ்மணம் ராமஸ்து அநாஹதோபி ஆசித் விதிர்ண ஹృதயஹ சுச்சா அதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா ச மாருதி சமானீத மஹௌஷதி ஹதவ்யத லங்கா ஸ்திரீणाम புன சக்ரே விலாப ஆச்சாரியகம் சரயிஹ சோ வந்து என்ன அப்படின்னா அந்த அதாவது இப்ப லக்ஷ்மணன் விழுந்தாச்சு ராமர் வந்து சோகவசத்தினால விழுந்த சோ அவருக்கு வந்து ஒன்னும் ரெமிடி தேவையில்லை லக்ஷ்மணன் நன்னாயிட்டான் அப்படின்னு கேட்டாலே ராமர் விழுந்துருவார் அவருக்கு வந்து நீட் எனி மெடிகேஷன் டு நோ மெடிக்கேஷன் இஸ் நீடட் டு அப்பர் சோ ஜஸ்ட் லக்ஷ்மணன் வந்து சரியாயிட்டார் அப்படின்னு கேட்டத உடனே ராமர் வந்து பெட்டர் ஆயிடுவார் சோ அதனால என்ன அப்படின்னா சஹா லக்ஷ்மணன் அந்த லக்ஷ்மணன் ஆரவர் மாருதி சமானீத மகௌஷதி ஹதவியத மாருதினா ஹனுமான் ஹனுமான்னால சமானீதம் எடுத்துக்கொண்டு வரப்பட்ட மகௌஷதி அப்படின்னா பெரிய ஒரு ஔஷதி அஹ் மெடிசன் அதனால ஹதவ்யதா அப்படின்னா போக்கடிக்கப்பட்ட வியதா அப்படின்னா துக்கம் கஷ்டம் அதோட இருக்கின்ற சஹா இந்த சகாக்கு அப்ஜெக்டிவா வருது இந்த மாருதி சமானீத மகௌஷதி ஹதவ்யதா அதுக்கப்புறம் என்ன பண்ணான் இந்த மாதிரி போக்கடிக்க போக்கடிக்கப்பட்ட சோகத்தோட கஷ்டத்தோட இருக்கின்றத லக்ஷ்மணனானவன் புனக சக்கரே திரும்பியும் செய்தான் எதை செய்தான் அப்படின்னா லங்கா ஸ்திரீ நாம் லங்கையில் இருக்கின்ற ஸ்திரீகளினுடைய விலாப ஆச்சாரியகம் சரைகி சக்கரே புனக புனக சக்கரே விலாபம்னா புலம்பருது அழருது அந்த விலாப ஆச்ச விலாபே ஆச்சார்யகம் அதாவது அந்த பொல அழுவு அழுகைக்கு அழுகையில் பரிதேவனே அதில் ஆச்சார்யகம் அப்படின்னா ஆச்சார்ய கர்மண உபதேசம் உபதே உபதேசத்தை தன்னுடைய ஷரை தன்னுடைய வானங்களினால் அந்த லக்ஷ்மண செய்தார் சரியா சோ பதச்சேதம் பார்த்தீங்கன்னா சக மாருதி சமாநீத மகா ஊஷதி இவ்ளோ பதம் இருக்கு மாருதி சமநீத மஹௌதி ஹதவீ சமானித மஹா ஓஷதி ஹதவ லங்கா ஸ்திரீனக்கரே விலாபே ஆச்சாரியகம் சரைஹி அதுக்கப்புறம் அன்வயம் பார்த்தேன்னா சஹா சஹா அந்த லக்ஷ்மணர் மாருதி சமநீத மகௌஷதி ஹதவியதா சோ வந்து நான் தமிழ்ல சொல்லிண்டே வருவேன் நீங்க அதை நோட் பண்ணிண்டே இருக்கணும் சோ விக்கிர வாக்கியம் பொழுது அந்த தமிழ்ல சொல்றத வச்சு நீங்க சொல்லணும் சரியா மாருதி மாருதியினால் சமானீதம் எடுத்துக்கொண்டு வரப்பட்ட மகௌஷதி அந்த எடுத்துக்கொண்டு வரப்பட்ட அந்த மகோஷதியினால் போக்கடிக்கப்பட்ட கஷ்டத்தோடு இருக்கின்ற சகலக்ஷ்மணக போனோம் அவருக்கு புனகா திரும்பி மறுபடியும் சரைஹி பானங்களினால் சரஹா அப்படிங்கிறது புல்லிங்கோம் திருத்தியாவிபக்தி பகுவச்சனத்துல இருக்கு சரைஹி பானங்களினால் லங்கா ஸ்திரீனாம் லங்கையில் இருக்கின்ற ஸ்ரீகளினுடைய விலாப ஆச்சாரியகம் சக்கரே விலாபே அப்படின்னா பரிதேவனே கஷ்டப்படுவதில் அதில் ஆச்சாரியகம் அப்படின்னா ஆச்சாரிய கர்ம ஆச்சாரியக்கம்னாலே என்னன்னா ஆச்சாரிய கர்ம பண்றதுல ஆச்சாரியகம் ஆச்சாரியனுடைய கர்ம என்ன பாடம் சொல்லி கொடுக்கறது சோ அந்த 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 ஒரு பாடம் புகு புகுத்துதல் அப்படிங்கிற ஆச்சாரிய கர்ம ஆச்சாரிய கர்ம சோ அந்த ஆச்சாரியகம் அப்படிங்கறத நீங்க எப்படி வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணுவேள் அப்படின்னா ஆச்சாரஸ்ய கர்ம ஆச்சாரியனுடைய பாவக அதை செய்வதில் எதால செஞ்சார் அப்படின்னா சரைஹி புனக சக்கரே பானங்கடினால் திருமொழியும் செய்தார் அதாவது அவ எல்லாரும் ரிலீவ்டா இருந்தா ஆஹா லக்ஷ்மணன் விழுந்துட்டான் இனிமே நமக்கு வந்து பயம் இல்ல ஒன்லி ராமர் தான் ராமரும் வந்து பிளக்கப்பட்ட ஹிருதயத்தோட கஷ்டத்துல இருக்கார் துக்கத்துல இருக்கும்போது இட்ஸ் ஈஸி டு புட்இம் டவுன் அப்படின்னுட்டு அவெல்லாம் வந்து ஜம்முன்ற ஜாலியா இருந்தா அண்ட் இந்த லங்கையில இருக்கிற ஸ்திரீகளுக்கு வந்து இதனால வந்து தன்னுடைய ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் இனிமே போர்க்களத்துல அவளுக்கு டெத்துங்கிறதே ஆக போறது இல்ல ராவணன் கிட்டதான் சீதா இருக்க போறா அப்படின்னு அவளா முடிவு பண்ணி நட்டான் லக்ஷ்மணன் போனதுனால ராமரும் இனிமே சண்டை பண்ண மாட்டாருன்னு நினைச்சு நுட்டா அது எல்லாமே போர்க்கடிக்கிற மாதிரி அந்த லங்கையில் உள்ள ஸ்திரீகளனுடைய இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ட்ரிக்கி விலாப ஆச்சாரியகம் அப்படிங்கிற பதம் என்னன்னா விலாபம்னா புலம்புறதுன்னு நடத்தோம் பரிதேவனம்னு நடத்தும் அந்த விளாபே அப்படிங்கறது சப்தமியில சொல்லிட்டு விலாபே ஆச்சாரியகம் விலாப ஆச்சாரியகம் விளாப்பத்தில் ஒரு ஆச்சாரியகம்னா ஒரு உபதேசம் அப்படின்னா உங்க ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் போக போறா அப்படிங்கிற மாதிரி இவர் எழுந்ததே வந்து என்ன அப்படின்னா எழுந்து வந்ததே ஒரு துக்கம் தனுஷியும் எடுத்துண்டு அவ அந்த லங்கையில் உள்ள ஸ்திரீகளுக்கு ஒரு விழா ஆச்சாரியகம் சக்கரே கொலம்புவதில் ஒரு உபதேசமாக இந்த சரங்களினால் செய்தார் லக்ஷ்மணஹா சரியா இருக்கா அதுதான் இங்க உம்

சோ இட் பிகம்ஸ் அ புல்லிங்கா மாருதி சமநீத மஹௌஷதி ஹத்தவ்யா சோ இது அப்படியே ஒரு தடவை இன்னொரு ஆவர்த்தி நான் சொல்லிட்டுறேன் சோ மாருதிஹி அப்படிங்கிறது மருதசிய அபத்தியம் புமான் மாருதிஹி ஆஞ்சநேயருக்கு அப்படிங்கிறது மாருதி மாருதி புல்லிங்கம் மாதிரி போறதுனால இந்த சமாநீதா சமாளித்தம் நான் வந்து ஸ்ரீலிங்கத்துல சொல்லணும் சமானீதா மாருதி சமாளீதா மாருதி சமாளிதா மகௌஷதிஹி மாருதி சமாநீத மகௌஷதிஹி மாருதி சமாளீதையா மஹௌஷத்யா மாருதியினால் எடுத்து கொண்டு வரப்பட்ட அந்த ஔஷதியினால் ஹதாவியதா போக்கடிக்கப்பட்ட கஷ்டம் மாருதி சமானீத மகௌஷதி ஹதவியதா புல்லிங்கத்துக்கு போனோம் லக்ஷ்மணனுக்கு போறதுக்கறனால எஸ்ய சகனு போட்டுட்டு மாருதி சமநீத மௌஷ மஹா மகௌஷதி ஹத ஹதவ்யதா ஹதாவதா எஸ்ய சக அப்படின்னு அதுக்கு போயிடும் அப்புறம் விலாபே ஆச்சாரியகம் விலாபாச்சாரிய

இருந்து கொண்டு பரிதேவனம் அப்படின்னா உங்களுக்கு வந்து விலாபம் அர்த்தம் சரியா விளாபா பரிதேவனம் இது அமர அமரகோஷம் கோஷம் விளாபன்னா அர்த்தம் சரியா தேவனே ஆச்சாரியம் ஆச்சாரியக்கம் ஆச்சாரிய கர்ம உபதேசம் சக்கரே சக்கார சோ ஆச்சாரிய கர்ம ஆச்சாரியனுடைய கர்ம என்ன உபதேசம் அந்த உபதேசத்தை செய்தான்தா ஆஹ் அப்புறம் லக்ஷ்மணா ஆனையா சஞ்சீவினியா ஓஷதிய அபகாஸ்ரீணம் விலாபாய ால் ஆனீதையா கொண்டு வரப்பட்ட சஞ்சீவினியா சஞ்சீவினிங்கிற ஒரு மலையினால் அஹ் அந்த ஒரு ஔஷத்தியா ஒரு அஹ் மருந்தினால் அபகதவியதா போக்கடிக்கப்பட்ட கஷ்டத்தோடு இருந்து கொண்டு சோ லக்ஷ்மணக அபகதவியத சரியா சன்னு லங்கா ஸ்திரீனாம் லங்கையில் உள்ள ஸ்ரீகளுடைய விழாப்பாய புலம்புவதற்கு புனக யுத்த சன்னத்தோ பவத் அபவத்து திரும்பியும் யுத்தத்துக்கு தயாரான சன்னத்தா அப்படின்னா ரெடி ஆனான்னு அர்த்தம் யுத்த பிரத்தியம் சன்னத்தா சன்னத்தா சன்னத்தம் புனக யுத்த சன்னத்தா அபவத் இவ்வளவு பதம் இருக்குங்க புனர் யுத்த சன்னத்தோ அபவத் சரியா மறுபடியும் யுத்தாய சன்னத்தா யுத்த சன்னதா யுத்தத்திற்காக தயாரானவனாக சக லக்ஷ்மண அபவத்து அப்படிங்கறது உங்களுக்கு என்னன்னா சம்ங்கிறது அங்க உபசர்க்கம் நக நக வரும் அதனுடைய லட்டுல காரம் நஹ அப்படிங்கறது உங்களுக்கு அங்க தாத்து யுத்த பிரத்தியத்துல இருக்கா ஐயா லங்கா ஸ்திரீனாம் ரோதனம் யுத்தே லக்ஷ்மணேன ஹனிஷ்யமானானாம் மரணேன இத்தி பாவக ஆஹ் ஏன் வந்து இப்பவே அழுதுட்டா அப்படின்னா லங்கா ஸ்திரீனாம் ரோதனம் லங்கையில் உள்ள ஸ்ரீகளுடைய அழுகையானது யுத்தே யுத்தத்தில் லக்ஷ்மணனேன லக்ஷ்மணேன லக்ஷ்மணனால் ஹனிஷ்யமானானாம் இனிமே ஃபியூச்சர் டென்ஸ்ல வரப்போகுது கொல்லப்பட போகின்றவர்களுடைய மரணேன மரணத்தினால் அவ வர சி நவ் நௌ லக்ஷ்மணா ஃபீல்ட் அப்படின்னு எல்லாரும் ஆரம்பிச்சுட்டா ஏன் ஆரம்பிச்சா அப்படின்னா அவ்வளவுதான் எங்க ஆத்துக்காரன் எல்லாரையும் அவன் அப்படிங்கிற ஒரு இதுனால சோ வந்து லங்கா ஸ்திரீனாம் ரோதனம் லங்கையில் உள்ள ஸ்ரீகளுடைய அழுகையானது யுத்தத்தில் யுத்தே யுத்தத்தில் லக்ஷ்மணேன லக்ஷ்மணினால் ஹனுஷ்யமானானாம் மரணேன கொல்லப்பட போகின்றவர்கள மரணத்தின் பொருட்டு மரணத்தின் காரணத்தினால் இது பாவக அப்படின்னு புரிஞ்சுக்கணும்